வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை: யூதர்களின் பிடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியவில்லை. பாவ சந்தர்ப்பங்களை தேடி போவதில் நாமும் பிடிவாத காரணமாக இருக்கிறோமா? ஜெபம்: மாசற்ற இயேசுவே, இந்த அநியாய தீர்ப்பை உமக்கு அளித்து எங்கள் பாவங்களையும் பாவ பிடிவாதத்தையும் நினைத்து மனம் கலங்கி மனஸ்தாபப்படுகிறோம். ஒவ்வொரு தடவையும்
நாங்கள் பாவத்துக்கு இடம் கொடுத்த போது உம்மை மரணத்துக்கு கை அளித்தோம் ஆகையால் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறையனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாறுவார்களாக. சுமந்தாயோ இறைவா சுகமான சுமையா, எம் பாவம் சுமந்தாயோ இறை மைந்தனே. உனை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உனை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உனை தேடி இரண்டாம் நிலை இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகின்றது. என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். சிந்தனை: இதோ நம் ஆண்டவர் தோள் மேல் இருப்பவை நம் பாவங்கள். நமக்கு வரும் கஷ்டங்கள் வேதனைகளை சிலுவையின் பாகமாக ஏற்றுக்கொள்கிறோமா? ஜெபம்: திவ்ய இயேசுவே, எங்கள் பாவங்களுக்காக அவமான சிலுவையை இதோ நீ சுமக்கலானீர். எங்களுக்கு வரும் துன்பங்களை உமது சிலுவையின் பாகமாக எண்ணி நாங்களும் ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறையனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாறுவார்களாக. விழுந்தாயோ இறைவா மண்மீது விதையாய், மனம் நொந்து துடித்தாயோ மறிமைந்தனே. உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் நிலை இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் இழித்து ரட்சித்தீர். சிந்தனை: கற்றூன் அருகே பட்ட அடிகளும் முள்முடி அளித்த வேதனைகளும் தளர்ச்சியை அதிகரித்த போதிலும் உடனே திடன் கொண்டு எழுகின்றார் நம் இயேசு. நாமும் இன்னும் சாவான பாவத்தில் விழுந்து கிடக்கின்றோமா? ஜெபம்: அன்பான இயேசுவே, தளர்ச்சியுற்ற எங்கள் எலும்புகளுக்கு திடத்தை தாரும். எப்பொழுதும் தூய்மையாய் வாழ வேண்டும் என்ற ஆசையை எமக்கு தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறையனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாறுவார்களாக. கண்டு தவித்தாளோ மரியன்னையே,
சந்திக்கின்றார். என் இனிய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். ஏனென்றால் சிலுவையில் சுமந்து படைப்பனைத்தையும் இணைத்து ரட்சித்தீர். சிந்தனை. பாடுபடும் கிறிஸ்துவை தேடி சென்ற மரியாள் பாவியான கிறிஸ்தவனை மறந்து விடுவாளா? நம் ஆன்ம வாழ்விற்கு உறுதுணையாக மரியாளை தேடுகிறோமா? என் இனிய இயேசுவே, இனிய திருப்பாடுகளில் பங்கெடுத்த திருத்தாயாரை எங்களுக்கும் தாயாய் அளித்தீரே. அவரை அலட்சியம் செய்த பாவத்துக்கு பரிகாரமாக தேவரீர் மட்டில் உமது திருத்தாயார் அனுபவித்த வியாகுலத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. நிலை. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். என் இனிய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. சீமோனை பலவந்தமாய் அழைத்தது போல நம்மையும் ஆண்டவரின் அருள் பலவந்தமாய் இருக்கிறது. ஆண்டவருக்காக நம் வாழ்வை அர்ப்பணம் செய்தால் என்ன? ஜெபம். இரக்கம் மிகுந்த இயேசுவே, உமது மீட்பின் சின்னமாகிய சிலுவையின் சிறு பாகத்தை சீமோன் சுமக்க அனுமதித்தீரே. உமது புனித மீட்பை மனிதருக்கும் எடுத்துரைக்க ஆன்ம ஆவலையும் சேவை மனதையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. துடைக்கிறார். என் இனிய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. சொல்லுண்ணா வேதனை அனுபவிக்கும் நேரத்திலும் தன்னை தேற்றிய வெறுணுக்கம்மாளின் துணியில் தன் மகிமையில் சாயல் பதிய செய்கிறார் ஆண்டவர். நம் துன்ப நேரத்திலும்
மகிமையின் மன்னரே தேடி போகிறோமா? ஜெபம். மகிமையின் அரசரான இயேசுவே, வெரோனிகா மாலுக்கு செய்தது போல சொந்த பாவங்களுக்காக அழும் எங்கள் இதயங்களிலும் உமது மகிமை, சாந்தி, அன்பு, ஆறுதல் ஆகிய முத்திரைகள் பதிய செய்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறையுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. நமக்காக விழுந்து எழும்புகிறார் ஆண்டவர். நாம் எந்த பாவத்திலும் மீண்டும் மீண்டும் விழாமலிருக்க முயற்சி எடுக்கிறோமா? பாவ சந்தர்ப்பங்களை விளக்குகிறோமா? எங்கள் பலமான இயேசுவே, பாவத்தில் அழிந்து பாதாள நரகம் நோக்கி நிற்கும் எங்களை பாரும். பலவீனர்களாகிய நாங்கள் ஒருபோதும் பாவத்தோடு சாகாமல் இருக்க எங்களுக்கு எப்பொழுதும் மனஸ்தாபத்தையும் ஞான உற்சாகத்தையும் கட்டளையிட்டருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறையுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. உமக்காக அழுதோம், மெழுகாக கரைந்தோம், எமக்காக சிலுவைக்கு பலியானவா. உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் நிலை. தனக்காக அழும் எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை. கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி தியானித்துவிட்டு நாம் மனம் திரும்பாமல் முன் போலவே வாழலாமா? ஜெபம். பரிவும் பாசமும் நிறைந்த இறைவா, பாசாங்கு நிறைந்த எங்கள் பக்தியை நினைத்து நாங்கள் வெட்கப்படுகிறோம். எருசலேம் பெண்களுக்கு நீர் உரைத்ததை கேட்டு எங்கள் உற்றார் உறவினரின் பாவங்களுக்காக இதோ அழுகின்றோம். எங்களுக்கு மன்னிப்பையும் ஆறுதலையும் தந்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே,
எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. மலை மீது சிலுவை சுமந்தாயோ சுதனே, சுமை தாங்கி விழுந்தாயோ தரை மீதிலே. உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படை பணத்தையும் இழந்து ரட்சித்தீர். சிந்தனை: என் இரட்சகர் விழுந்து எழுவது நம் முன்மாதிரிக்காக. பலவீன பாவியான நாம் மரணம் வரை நல்ல கிறிஸ்துவனாக வாழ வேண்டாமா? ஆண்டவரை போல உடனுக்குடன் எழுவோமாக. ஜெபம்: முற்றிலும் அன்புக்குரிய இயேசுவே, திருச்சபையின் பலவீன மக்களாகிய நாங்கள் வரப்போகும் சோதனைகளில் பலமாய் எழுந்து நிற்க உமது ஆழமான விசுவாசத்தையும் அசையாத இறை நம்பிக்கையும் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. களைந்தாரோ உடைகள் கரையாகும் இமைகள், அதராதோ மனிதம் நிலை பார்க்கையில். உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாம் நிலை. இயேசுவின் ஆடை உரியப்படுகின்றன. என் இனிய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படை பணத்தையும் இழந்து ரட்சித்தீர். சிந்தனை: தன்னை தர வந்த நம் இரட்சகருக்கு உலகம் காட்டும் பதில் நன்றி என்ன? அவரது ஆடையை முதலாய் பறித்தெடுத்துக் கொள்கிறது. அவமான நிர்மாணமாய் அவரை மறிக்க செய்கிறது. நாம் மட்டும் பதில் நன்றியும் கிடைக்காத போது நம் மனம் வருந்தி கோபம் கொள்கின்றோமா? ஜெபம்: மரணம் மட்டும் கீழ்ப்படிந்த இயேசுவே, துகில் உயிர்ப்பட்டு அவமானமாய் நீர் நிறுத்தப்பட்டதை தியானிக்கின்ற நாங்கள் எங்கள் வாழ்வில் பதில் நேசமும் பதில் நன்றியும் பெறாது வருந்தும் நேரங்களில் உமது பாடுகளின் இரகசியத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. கூராணி எடுத்து திருக்கையில்
ஆகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தே. 11 நிலை, இயேசுவை சிலுவையில் அறைகின்றனர். என் இனிய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை விமர்சனம் என்கிற பெயரில் அடுத்தவர்களை ஆணிக்கொண்டு அறையாமல் உண்மையாக அன்பு செய்து வாழும் உயர்ந்த உள்ளம் நம்மில் எத்தனை பேருக்கு என்று எண்ணி பார்ப்போமா? ஜெபம். அன்பான இறைவா, மூன்று ஆணிகளில் நடுவே நீர் முடங்கி கிடக்க காரணமானோம். பலவீன பாவிகளாகிய எங்கள் வாழ்வில் ஒழுங்கும் ஒழுக்கமும் வளர செய்தலும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். நிரந்தர விசுவாசிகள் இறையுனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. சிவக்காதோ இமைகள் சீதையாதோ இழிகள், உயிர் ஈந்து மரித்தாயே மலை மீதிலே. உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி. பனிரெண்டாம் நிலை, இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். என் இனிய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். சிந்தனை பாவங்களுக்காக பலியாக தொங்கும் இரட்சகரை பார். பிறரை சாகாமல் காத்தவர் தன்னை ஏன் சாவிற்கு கையளித்தார்? எல்லாம் நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம் எண்ணற்ற துரோகங்களுக்காக. இத்தகைய நல்ல இயேசுவுக்காக நம் உயிரை கொடுக்க வேண்டி வந்தால் அதை நம் பாக்கியமாக வரவேற்போமா? ஜெபம். எமக்காக உம் மகனையே கையளித்த இறைவா, உமது மகனின் இறப்பை நினைத்து அழுது புலம்பி அமைதியாக சென்று விடாமல் எங்களுடைய முரண்பட்ட வாழ்வை நினைத்து கண்ணீர் வடித்து வாழ்க்கை பாதையை சீரமைத்துக் கொள்ளும் உள்ள துணிவை தந்தள்ளும். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். நிரந்தர விசுவாசிகள் இறையுனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. மரியன்னை மடியில் கிடந்தாயோ இறைவா, கொண்டு துயர் போக்க துணிந்தாயையா. உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி பதிமூன்றாம் நிலை, இயேசுவின் உடல் அவரது தாயின் மடியில் வைக்கப்படுகிறது.
என் இனிய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். இதோ துயரங்களின் தாய், மடி மீது கிடக்கும் மகனை பார்க்கிறார்கள். வேதனையால் திறந்த வாய், சோகத்தால் மூடிய கண்கள், ஈட்டியினால் திறக்கப்பட்ட விலா, ஆணிகளால் துடைக்கப்பட்ட கை கால்கள், சாட்டையால் அடிக்கப்பட்ட சரீரம். வியாழத்தாய் நம்மை நோக்கி கேட்கின்றாள், ஒரு பாவம் செய்யாத என் மகன் உங்களுக்காக மரித்திருக்க, பல பாவங்களை செய்த நீங்கள் மனஸ்தாபப்பட்டு மனக்கலங்காமல் ஏன் சொகுசாய் வாழ விரும்புகின்றாய்? ஜெபம். நிறைவாழ்வின் ஊற்றே எம் இறைவா, கடமைக்காக பணி செய்தோம், பேருக்கு வாழ்க்கை நடத்தினோம் என்ற பொறுப்போடு, மகிழ்வோடு, நிறைவோடும் வாழ வரம் தருவாய். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறையுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. தலை சாய்க்க இடமே இல்லாத இறைவா, அடைத்தாரோ உனை அந்த குகை கொள்ளுமோ? உனை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உனை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உனை தேடி பதினான்காம் நிலை, இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். என் இனிய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் இணைத்து ரட்சித்தீர். சிந்தனை. வாழ்க்கையை நிறைவாக வாழ கற்று தந்தவர் பரமன் இயேசு. அவர் வழியில் நம் பாவ சுமைகளையும் தீய குணங்களையும் கல்லறைகளில் புதைத்து புது மனிதர்களாய், புது பிறப்பாய், கிறிஸ்துவின் சாட்சிகளாய், இறைவனின் பிள்ளைகளாய் என்றும் வாழ்வோமா? ஜெபம். சமத்துவ நாயகனே இறைவா, பிரிவினைகளை பேதங்களை கடந்து சமத்துவத்தை சகோதரத்தை மதித்து வாழும் உயர்ந்த உள்ளத்தை தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறையுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறக்கத்தில் ஊற்ற இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் தியானித்த இருக்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நாங்கள் நடந்து நிற்கின்றோம். இறுதி வரை இயேசுவின் உடமை சீடராக நாங்கள் வாழ் வரமுறல் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தவனையாக உம்மை மன்றாண்டுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பராக. ஆமென்.